శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాక్షిఘటేశ్వరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురుపరంపరాయే నమః. మొదల శ్లోకత్திலே విష్ణుదేవతையான ஸ்ரீ ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணி அந்த ரங்கநாதனுக்கு ஸ்வஸ்தின்னு சொல்லிட்டு அனுக்கிற இதுவானது, அதாவது ஸ்வஸ்தி நிர்தேசங்கள் எல்லாம் பண்ணி மங்கள ஸ்லோகத்தை அனுகிரகிச்சு தான் தனக்கு வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு விருது கொடுத்த அதை சார்த்தக்கியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோச இந்த கிரந்தத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு கேள்வி கேட்கிறார். என்னத்துக்கு சொல்லணும், நீ வந்து நிறைய வாட்டி காலக்ஷேபம் சொன்னேன், சஸ்வத அத்தியாத்த யுக்தான், நிறைய பேருக்கு நான் காலக்ஷேபம்லாம் சொல்லியிருக்கேன், வேதாத்தியம் பண்ணி சாஸ்திரத்தெல்லாம் வாசித்து அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய ஆஸ்திகாலெல்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் நான் ஐயோ பாடம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையோ, அதனாலேயே அந்த வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிற பேருக்கு சாத்திக்கு உண்டாயிடுச்சு. இன்னொன்று, எம்பெருமானால் சிவாஷத்து சாதித்த திருப்பி அதையே நீ வந்து இது மாதிரி எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம், ஒரு வாட்டி எழுதினாக்கா அதையே திருப்பி நான் எழுதுறேன்னு சொன்னாக்கா அது பௌனரட்சியம் தானே, அப்படி பௌனரட்சியமாக போயிட்டதுனால பௌனரட்சியம்னாக்கா சொன்னதையே திரும்பி சொல்கிறது, சொன்னதையே திருப்பி சொல்கிறதுன்றது சாஸ்திரக்காராக ஒத்துக்க மாட்டார். அதனால எந்திரமானார் பாஷ்யமிட்டருளினார் அதை நான் அப்படியே அதிக நான் சாரா அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாக்க அது என்ன பிரயோஜனம், அதனால அவர் சொன்னதை சொல்ல போறியா அல்லது சொல்லாததை சொல்ல போறியா, சொன்னதை சொன்னாக்கா சொன்னதையே சொன்னதுன்னு தோஷம், சொல்லாததை சொல்றேன்னு சொன்னாக்கா அவர் சொல்லாது எதுக்கு நீ சொல்லணும் எங்கிட்ட, அவர் சொன்னதை சொன்னாதான் அதுதான் ஆச்சாரியார் என்ன சொல்றாளோ அதுதான் அனுசரிக்கணும், அதை விட்டுட்டு அவர் சொன்னாதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம், அதனால ரெண்டு விதமும் சரியில்லையே அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு பதில் பார்க்கிறார் சுவாமி. அப்படி இல்லை, இது வந்து அவர் சொன்னதையும் சொல்றேன், தான் ஸ்பஷ்டமா சொல்லாம எதை எதை அர்த்தாபத்தியா அங்கங்க ஊகித்து தெரிஞ்சுக்கணுமோ அதை அத்தனையே நான் சேர்த்து சொல்றேன். ஏன் அப்படி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா எங்கள் ஆச்சாரியாள்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணா இல்லையா, உபதேசம் பண்ணுறவாள்லாம் ஒரு கிரந்தத்தை சொல்லிட்டு அபூர்வ அர்த்தங்களை அதில் இருக்கக்கூடிய சூக்ம அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவா. நேற்றையே சொன்ன முடியும், சிவபிரகாசியாச்ச பாக்கித்த அபிஸ்பிருதாக சுகம்பீராக ராமானுஜ முனேர்ஜியாக தரிசயந்து பிரசாதேன சுவம்பாவம் அகிலந்திரடம் திருடமாகவும் அனைத்து சுவம்பாவம் தன்னுடைய பாவங்களின் அர்த்தங்களையும் அது பிரசாதிக்கணும் அந்த ஸ்ரீசக்தியே, அந்த மாதிரி ரொம்ப கூடமான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீபாஷ்ன்றது. எம்பெருமானாருடைய கிரந்தங்கள் சாமானியம் இல்லை, அவைகளெல்லாம் எப்படி சொல்ல முடியும், எப்படி பூஜித்து இது பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி வருது. இன்னொன்று ஒன்று சொல்லிட்டேன், அங்க சத்தியகாலந்தி பாஷ்யம் எதிபதி கடிதம்னு பார்க்க சத்தியகாலந்தி பாஷ்யம் சொன்னோ அந்த பாஷ்யம் என்ன பாஷ்யம், அது ஜீபாஷ்யமா அல்லது கீதா பாஷ்யமா எதுவும் தெரியலையே அப்படின்னா கேள்வி வருமோ, அதனால எந்த பாஷ்யத்தினுடைய தாரங்களை தாரவழியா நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்ல முடியோ, அதுக்கோசம் இந்த கிரந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய சாரத்தை தான் எழுத போறேன் அப்படின்னு இங்க பிரதிஜை பண்ண போறேன், அதுக்கோசரமும் இந்த சாஸ்திரத்தை சொல்லும்படியா இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க ஆச்சாரியர் எங்க ஆச்சாரியர் சொல்றீங்க யார் உங்க ஆச்சாரியார் அப்படின்லாம் கேட்டாக்கா தன்னுடைய ஆச்சாரியார் ஸ்மரணம் பண்ற ஆச்சாரிய ஸ்மரணத்தை காட்டிலும் வசதியானது எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, ரகசிய கிரந்தங்கள் தெரிவித்தவாளுக்கு ஆச்சாரியாருடைய மகிமை ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், எதுவுமே ஆச்சாரியன் சொன்னத்தை அதன்படி நடந்தாதான் அதுக்கு பலனை தவிர்த்து எனக்கு ஞானம் இருக்கு அதை வச்சிருந்து நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஒருமுறை பௌண்டரீவர சுவாமி பலவகட்ட சுவாமி அப்போ என் வித்தியார்த்தியா இருந்தேன், இப்போ வித்தியார்த்தி தான், இப்போ என்ன தெரிஞ்சிருந்த மாதிரி திவர படிச்சிருக்கோம் அப்போ ஒண்ணுமே தெரியாது, அப்போ உட்கார்ந்து சுவாமி வந்து என்ன பண்ண ஆச்சாரியாவுக்கு சேர்ந்து உபதேசம் வாங்கிக்கணும்
அப்பதான் தத்துவ ஞானம் வரும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொன்னேன் சுவாமி, தர்மசாஸ்திரங்கள்ல சில விஷயங்கள் சொல்லிருக்கு, அதை அப்படியே அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு விபரீதமான கல்பங்கள்லாம் வந்துடும். என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் காமிச்சார் சுவாமி. என்னன்ன வந்து எச்ச சுத்தம், வாந்தி சுத்தம், கொள்றது சுத்தம் அப்படின்றது. இந்த எச்ச சுத்தம், வாந்தி சுத்தம், கொள்றது சுத்தம்ன்றதுனால எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? அல்லது பவனம் வாந்தி எடுத்தோம்னாக்க அது அத்தனையும் சுத்தம் எடுத்துட்டு இல்லாமா? இது அதே மாதிரி கொள்றதுன்னு எல்லாமே கொண்டு இருக்காமா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சூக்ஷமான அர்த்தம் ஆச்சாரியால் சாதித்தா. சுவாமி சாட்சியா இருப்போ எச்ச சுத்தம், நாம வந்து பால் கறக்குறோம், பால் கறந்தாக்க அந்த பசு கண்ணுக்குட்டி கொல்லியோ அது என்ன பண்ணுனாக்க பசுமாட்டினுடைய அந்த வளர்த்தாம்புல போய் பாலை வந்து உறிஞ்சி சாப்பிடும். அது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறம் இவா வந்து பால் கறக்க ஆரம்பிச்சுடுவா. அது வந்து எச்ச தானே, ஆனா அந்த எச்சையா இருந்தா கூட அந்த பாலை கறந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம், பெருமாளுக்கு கண்டகலை பண்றோம், நம்ம ஆத்துல உபயோகப்படுத்துறோம், யாகத்துல உபயோகப்படுத்துறோம். அதனால அது எச்சையா இருந்தா கூட அது ரொம்ப சுத்தமானது. அதனால எச்ச சுத்தம்னு இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வாந்தி சுத்தம் அப்படின்னாக்க இந்த வண்டுகள் இருக்கு இல்லையா, அவைகள்லாம் என்ன பண்றதுன்னாக்க புஷ்பத்திலேருந்து அந்த தேனை உறிஞ்சிட்டு வருது. அந்த தேனை உறிஞ்சிட்டு வந்து அதை இதுல வந்து சேர்க்கறது எதுலன்னாக்க தேன் கூடுல, தேனடையில அது சேர்த்துதுன்னாக்க அது வாந்தி தான் எடுத்து சேர்த்து வைக்கிறது. அதை நாம வந்து எடுத்துட்டு அந்த தேனை பிரம்மாவுக்கு திருமஞ்சனம் பண்றோம், பிரம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறோம், தஞ்சாவூரத்தில் சேர்க்கிறோம், அந்த மாதிரி மதுபக்தம் சமர்ப்பிச்சு நிச்சயப்படி ஆராதனத்துல மதுபக்தம் சமர்ப்பிச்சு அந்த தேனும் உண்டு. அது பால், தயிர், நெய், வெள்ளம், தேன் இந்த அஞ்சுத்தையும் சேர்த்து மதுபக்தம் சமர்ப்பிக்கிறோம் பிரம்மாவுக்கு. ரொம்ப சுத்தியான பிரசாதம் பிரம்மாவுக்கு சமர்ப்பிச்சு. அதனால அந்த வாந்தின்றது இந்த அர்த்தத்தை தான் வரும். அது அதனால வாந்தி சுத்தம்ன்றதா. அதே மாதிரி கொலை பண்றது சுத்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பச்சைப்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த பச்சைப்பூச்சி எல்லாம் பிடிச்சி அதை இது பண்ணித்தான் அதனுடைய நூல்லாம் அப்பதான் வெளில வரும். அந்த நூலை தான் பெருமாளுக்கு வஸ்திரமாக சமைக்கணும். தீராமரதாரின் பெருமாளுக்கு பேர். அதனால் சீதையை உடைக்கிறானார், சீதகாரிக்கிறானார் அப்படிங்கிற சீதகாரிக்கிறானான்னு சொன்னதுனால அந்த மாதிரி வஸ்து பட்டு பிதாம்பரத்தை பெருமாள் சாத்திக்கிறார். இப்போ இது ஒரு கொலை பண்ணப்பட்ட பட்டுப்பூச்சிகள்லேருந்து வந்த அத்தம், அது சுத்தம்னு அர்த்தம். இதுதான் தர்மசாஸ்திரங்கள்ல சூக்ஷமா சொல்றது. இது நமக்கு மேலிருந்து வாரி பார்த்தாக்க நமக்கு தெரியாது. ஆனா அத ஆச்சாரியர்கள் சேர்ந்து உபதேசம் வாங்கிட்டோம்னாக்க அதுக்கு வைசிஷ்டியம் அதிகம். இந்த மாதிரி ஆச்சாரியரை காட்டிலும் வசதியானவர் யாரும் கிடையாது. பெருமாளுக்கே ஆச்சாரியரா இருக்கதான் பிடிக்குமா? தயாசுர சுவாமி சாஹிப்பிட்டு கருணே துரிதேஷு மாமக்கேஷு பிரசிதாராந்தர துர்ஜயேஷின்னா தவஜாயுதையா ஸ்வயைவ சார்ங்கி விஜயஸ்தானம் உபாசிரதோ விருஷாத்திரின். பெருமாள் என்ன பண்ணார், அந்த காலத்துல வந்து சஸ்திர பாங்கியம் இருந்துள்ளனர். ஏன்னா அப்ப ரஜோ ராஜச சக்திகள் இருந்தது, ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு அவள் எல்லாம், அவளெல்லாம் அடிக்கிறதுக்கு சஸ்திரம் ஆயுதம் இருந்தா போறோம்னு இருந்தது. அந்த ஆயுதத்தை கொண்டு அனைத்து ராட்சசாலையும் அடிச்சு போட்டுட்டார், அசுரால் எல்லாம் அடிச்சு போயிட்டார். அதனால அது ராட்சச குணங்களுக்கு அது வழக்கமா இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிறதெல்லாம் தமோ குணம், தாமச குணம் அதிகரிச்சதுனால நமக்கு எல்லாம் விரைவு ஞானம் தான் இருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளை யாராலும் யாரையுமே அடிக்க முடியல பகவானால. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கருணை துரிதேஷு மாமகேஷு என்னுடைய பாபங்கள்லாம் இருக்கே அதுக்கு பிரதிகாரம், அதை அடிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாம கிண்ணாக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டானா. அந்த சமயத்துல பெருமாள் தான் தற்கொலை தோணு எடுத்தான், அதான் இந்த வேஷத்தை விட்டுட்டோமே கவசாயி தையா பையது சாரி கவச்சம் ஆச்சாரிய ரூபமா வேஷமான ஒரு கவச்சத்தை தரிசனம் தானான் பெருமாள். ஏன்னா தீர்க்க பந்தும் தயாளும்னு சாய்க்கிறாரு சுவாமி ஞாசியில. அதனால தயாளு பெருமாள் தைக சுரூபனா இருக்கான் ஆச்சாரியன். அதனால பெருமாளும் தைக சுரூபனா மாறிட்டானா, நானும் ஆச்சாரியனா வந்துடுறேன். அந்த வேஷத்தை போட்டு வந்துடுறதுனால பெருமாள் ஜெயிச்சுட்டேதான். ஜெயிச்சுட்டு விஜயஸ்தானம் உபாசகரோ விஷாத்திரி, ஜெயிச்சவன் எங்க நிற்பான்னாக்க மேல நிற்பான். அவனை கீழே இருக்கிறவன் தான் அடுத்து 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 வரவெல்லாம் கீழே நிற்பான்.
முதல்ல ஜெயிச்சவன் யாருன்னு மேல தான் நிற்பான். அந்த மாதிரி திருவேங்கட முடியான் நம்ம வெங்கடாத்திரி மேல எழுந்து சந்தேகமா. அது காரணம் என்னன்னாக்கா இப்படி ஜெயிச்சுட்டானா ஆச்சாரிய வேஷம் போட்டுனால. அதனால ஆச்சாரியருக்கு இருக்கிற வைசிஷ்டியம் யாருக்குமே இல்லை. அந்த ஆச்சாரியால் சொன்னதை ஆச்சாரியால் சொன்னதாலே நாம் சொல்லணுமே தவிர்த்து நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அபூர்வ விஷயம். என்னன்னா நாம வந்து ஒருத்தவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தான்னாக்கா அப்ப சொல்லணும் அந்த சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னாக்கா அப்போ அந்த கிரந்தம் அந்த ஆச்சாரியர் நம்மளை அனுகிரகிப்பாளம். இல்லாத போனாக்கா அந்த ஆச்சாரியர் சதிப்பேரம் நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்தேன்னாக்கா தான் சொன்னதா சொல்லிக்கிறான் இல்லையோ எவ்வளவு தவறுது. அதனால யாரா இருந்தாலும் சரி நமக்கு சொல்லி கொடுத்தாக்கா அவ சொன்னான்னு சொல்லணும். அதனாலதான் குரும் பிரகாசையா பிரகாசியே தீமான் மந்திரன் எத்தனை கோப்பையே அப்பிரகாச பிரகாசாத்தியாம் ஸ்ரீயே சந்ததாதி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அதனால இங்க வந்து ஆச்சாரியனை பிரகாசிக்கணும். ஆச்சாரியன் கொடுத்த ஞானத்தை ஆச்சாரியன் சம்மதி பேர்ல அவர் சொன்னதா சொல்லி நம்ம சொல்லணும். அந்த அனுதியை கொண்டுதான் நம்ம சொல்லணும். அதனால ஆச்சாரியிருக்கிற ஏக்கம் அவளை எவ்வளவு புகழ்ந்தாலும் போராது. எப்படி வானாலும் புகழலாம், எவ்வளவு புகழ்ந்தாலும் நாம ஈஷத்து தான். அப்பிரத்யுபகரணத்தியா தேவவசியா பாத்தியா. நான் வந்து எனக்கு ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த அவருக்கு நான் பிரத்யுபகாரம் பண்றேன்னு நினைக்கவே முடியாது. அவர் பண்ணது சாமானியம் இல்லை. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்க என்னுடைய ஆச்சாரியார் யாருன்னு தெரிஞ்சு போங்கோ அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீமத்யாம் வியாச சாதிபி அனுபதி பரதாச்சாரிய ராமானுஜாத்யாம் சம்யக் திருஷ்டேன சர்வம் சஹ நிஷதியாம் வெங்கடேசேன க்லப்தாம் தேவ்யோசோ சாந்த சித்தைஹீம் சிரவண ரசனையாம் சாந்தி லாபாத்தி சிர்வாம் சித்த சரீர கல்பே சகஜ பகுணாம் திரக்தரா துக்தராசிஹி. இது ரெண்டாவது ஸ்லோகம். என்ன கண்டீரமான ஸ்லோகம். ஆச்சாரியாவை பத்தி சொல்லச்சேவும், பிராட்டியை பத்தி சொல்லச்சேவும், பெருமாள் திருக்கல்யாண குணங்களை பத்தி சொல்லச்சேவும், சரணாகதியை பத்தி சொல்லச்சேவும், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசக்திகள்னா காம்பீரியமா வந்தோம். அது என்னவோ பிராட்டியை பார்த்தா அவ்வளவு ஆனந்தம், ஆச்சாரியாவை பத்தி சொன்னா அவ்வளவு ஆனந்தம், பெருமாளுடைய திருக்கு பெருமாள் சொல்றது இல்லை, பெருமாள் திருக்கல்யாணத்தை சொல்லிச்சே ஆனந்தம். அந்த மாதிரி இந்த சரணாகதியை சொல்லச்சேவும் சுவாமிக்கு அவ்வளவு ஆனந்தம் வந்துடுறது, கம்பீரமா இருப்போம். அதுல இந்த ஆச்சாரியாவை பத்தி சொல்லி அந்த ஆச்சாரியால் சாதித்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொல்லச்ச ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதனால ஆரம்பம் எடுத்தவொடனே அடிக்கிறார். ஸ்ரீமத்யாம் எத்தனையோ பதங்கள் இருக்கு, வித்வத்யாம் சொல்லலாம், ஆனா சுவாமி ஸ்ரீமத்யாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா பாஹி ஸ்ரீ அமிர்தாசாம் அப்படின்னு சொன்னதுனால வேதம் என்ன வேதாந்தம் என்ன அதனுடைய தத்துவங்கள் என்ன யதார்த்தமான விசிஷ்டாத்வைத சித்தாந்த தத்துவங்கள் இருக்கு அவைகள் அனைத்தையும் ஐஸ்வர்யமான உடையவர்கள் இந்த ரெண்டு ஆச்சாரியாலும் எங்க ஆச்சாரியால் எல்லாரும் இப்படிப்பட்டவா தான். அதில் எனக்கு நேருக்கு நேரம் சம்பந்தப்பட்டவா இல்லையா இந்த ரெண்டு ஆச்சாரியால் யாருன்னு சொல்ற அந்த ரெண்டு ஆச்சாரியாலும் அவ்வளவு சொந்தவா ஸ்ரீ. அதுக்கு உத்தம சுவாமி இன்னொரு அழகா ஒரு மேல ஒரு படிப்பு வருது. இந்த ஞானம் அப்படிங்கிறது வேதாந்த ஞானம் ஒண்ணு இருக்கட்டும், இன்னொன்னு கைங்கரிய ஸ்ரீ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது, இதை தவிர்த்து வாழ்க்கை பெருசு எதுவுமே கிடையாதான் ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு. அதனால இந்த பகவத் பாகவதத்தை கைங்கரியம் எல்லாம் பண்றது தானே பெரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் அவருக்கு கிடைக்குது. அந்த ஐஸ்வர்யம் எங்கேருந்து வந்தது, வேதாந்த தத்துவத்திலிருந்து வந்தது. ஆகவே இத மாதிரியான நிறைய ஐஸ்வர்யத்தை உடையவார்கள் இந்த ரெண்டு ஆச்சாரியர்களும். அவ ரெண்டு பேரும் யாரு என்ன, வரதாச்சாரியர் ராமானுஜாத்யாம் வரதாச்சாரியர் வாஸ்திய வரதாச்சாரியர். இந்த வாஸ்திய வரதாச்சாரியர்ன்றவர் தான் நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்றோம். இந்த நடாதூர் அம்மாள் மாதிரி பெரிய மகான் யாரும் பார்க்க முடியாது. எந்தனமானாருடைய பெரிய பாகிநேயர் நடாதூர் ஆழ்வான் அவருடைய பகவத்திரவர். அப்படிப்பட்ட ஆச்சாரியர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதுக்கு போனார். அந்த ஒரு திருவள்ளது அங்க போய் எங்களாழ்வான் பிரசித்தமான ஸ்ரீ விஸ்வசித்தர் அந்த சுவாமி கிட்ட அலட்சியம் பண்ணார். அவர் ஒரு பிரதிஜை பண்ண சொன்னேரான். எல்லாரும் பணம் தருவியா வீடு தருவியா அது தருவியான்னு கேட்பா. ஆனா இவர் அது கேட்கல, எனக்கு கைங்கரியம் பண்ணுவியா அப்படின்னு தான் கேட்டுக்கிறான். நான் இங்க தோப்பனார் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தகப்பனார் சுவாமி கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அதை ஒத்துண்டு அவரும் அவனுக்கு சொல்லி பண்ணி கடைசியில இந்த கொல்லங்கொண்டான்னு ஒரு ஊர் ஸ்ரீவெளி விட்டுல ரோட்ல அந்த ஊருக்கு எழுந்தபடி ஏகாந்தமா இருக்குதுன்னு ஏகாந்தமா அங்க போய் எல்லாத்தையும் இனவடங்க
நிலவரங்கு செப்பினால் சோழியான்னு சொல்லலாம். அந்த எங்களாழ்வான் சாதிச்சுட்டு அப்படி வாய்ப்பு அத்தனையும் கேட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ண அங்கி இன்னைக்கும் அந்த கோயில்ல உள்ளங்குண்டான் கோயில்ல அந்த எம்பெருமான் எங்களாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ண அருவி அந்த இடம் இருக்கு. அவன் வந்து இது பண்ணி வச்சிருக்கா, அழகா மண்டபம் மாதிரி சின்னதாக கட்டி வச்சிருக்கா, அபயோடைய சேர்த்துட்டேன் அந்த மாதிரி இடம் அது. அந்த இடத்துல எல்லாம் முடிச்சுண்டு தேவப்பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டேன். இங்க வந்து காலக்ஷேபம் சாச்சின்னு இருந்தேன். இன்னைக்கும் தேவப்பெருமாள் பெருமாள் சேர்ந்து முன்னாடி மலையில அஸ்திகிரியில முதல்ல அந்த காலக்ஷேப மண்டலத்தை சேவிச்சுட்டு உள்ள போவோம். அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதி திருப்பி அந்த மண்டலத்தை சேவிச்சுட்டு வருவோம். ஏன்னாக்கா அதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்கு பெரிய நடாதபெருமாளையும் அப்பிள்ளாரையும் சுதப்பிரகாசி ஆச்சாரியரையும் நம்ம தேசிகனையும் அனுகிரகிச்சுட்டு அங்கதான். அதனால பேர்த்த மண்டலம் அது எப்பப்பாரு காலக்ஷேமே இங்க கேட்டு இருக்குமா. அந்த வரதாச்சாரியர் பாஸ்ய வரதாச்சாரியர் அவர் தான் பெருமாளை பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு சுகசுர பாலை கொடுக்க கூடாதுன்னு சுகோஷ்ணமா எவ்வளவு சுகமா இருக்குமோ க்ஷீரம் சூடு அந்த திட்டமான சுத்துல ஆச்சு கொடுத்த. அதனால பெருமாள் மாதா அப்படின்னு கூப்பிட்டாரு. அம்மான்னு கூப்பிட்டதுனால என்ன அழகான உறவு ஒன்றுதான் ஒரு சுவாமி சாதிக்கிறார் அழகா அவரை வர்ணிக்கிறாரு. அது புத்திரினே சிதஜி பித்ரா பௌத்திரினே பரமேஷ்டினா சுமசாரதே ஜெகன் மாத்ரா வாஸ்யாய குரவே நமஹ அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற ஒரு ஆச்சாரியர் இந்த மகான பத்தி. எல்லா லோகத்திற்கும் பிதாவா இருக்கக்கூடியவன் பகவான். அந்த பகவான் வந்து புத்திரனா போயிட்டான் இவருக்கு. எல்லா லோக சர்வலோக பிதாமகா அப்படின்னு பிரம்மாவுக்கு சதுர்முக பிரம்மாவுக்கு அந்த பிதாமகர் வந்து பேரனா போயிட்டார். நம்ம அதாவது ஒரு அம்மாளுக்கு பேரனா போயிட்டார். லோகத்திற்கெல்லாம் மாதா பிராட்டி அவ மாட்டு பொண்ணா போயிட்டா. என்ன உறவு நமக்கெல்லாம் இருக்கிற உறவு என்ன உறவு எல்லாம் தொந்தரவு நமக்கு உபதிரவம் கொடுக்குற உறவு எப்பப்பாரு சண்டை சச்சரவு அதெல்லாம் அங்க இந்த சுவாமிக்கு கிடைச்ச உறவு எப்படின்னு அப்பாகிருதமான உறவு பெருமாளும் சதுர்முகனும் பிராட்டியும் இந்த மாதிரி உறவு பிள்ளையாகவும் மாட்டு பொண்ணாகவும் பேரனாகவும் இந்த மாதிரி அற்புதமான உறவு கிடைச்சுதான். இப்படிப்பட்ட ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியரால் அனுகிரகிக்கப்பட்டவர் பிரதிஷ்டாதித வேதாந்த பிரதிஷ்ட பகிர்மதா பூயா சைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். என்ன பண்ண போற தெரியுமா, வேதாந்தத்தெல்லாம் சித்தாந்தத்தை நீ ஸ்தாபிக்க போற, பிரதிஷ்ட பண்ண போற. அதே மாதிரி எதிரி மதங்களை எல்லாம் ஓட ஓட விரட்ட போற நீ. அது மட்டுமா, எல்லா வேதங்களாலையும் நீ எல்லா சாஸ்திரங்களாலையும் எல்லா மனிதனாலையும் நீ சமாளிக்கப்பட போற நீ. ஒரு கல்யாண பாஜனம் நிறைய மந்திரங்கள் உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சின்ன குழந்தையை அனுகிரகிச்சார். அந்த குழந்தைக்கு இவருடைய அனுகிரகத்தினால அவ்வளவு ஆனந்தம். இது இதுல வந்து சத்தம் சாகலாபம் சுவாமி சாய்க்கிறார். அதிகம் சார் அவருக்கு முன்னாடி வந்து சத்தம் சாகலாபம் அதுல சாய்க்கிட்டு வரத குரு கிருபால் அங்கிதோதாம பூமா. எனக்கு இந்த வரதாச்சாரியர் வாஸ்துவதாச்சாரியருடைய அனுகிரகம் இருக்கு, கிருபை இருக்கு, அதனால எனக்கு ரொம்ப அதிகம் வந்துருக்கு எனக்கு மகிழ்வுங்கிறார். ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் வந்ததுன்னாக்க என்னதான் கிடைக்காது, சின்ன சேர்த்துக்கிறது எதுதான் நடக்காது நமக்கு. அதனால எனக்கு பிராச்சாரியர் என்னுடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் வாஸ்திய வரதாச்சாரியார் அவனாலையும் அதே மாதிரி உத்தம சுவாமி எழுதுற சமான தர்மான்ற அவர் வாஸ்திய வரதாச்சாரியர் எவ்வளவு வைசிஷ்ட உடையவரோ அவ்வளவு வைசிஷ்ட உடையவர் இவர் அப்பிள்ளார். அந்த அப்பிள்ளாருடையவும் ராமானுஜாச்சாரியர் பேர் ஆசிரியர் ராமானுஜாச்சாரியர். இந்த ரெண்டு பேருமே என்ன அனுகிரகித்தா யா அப்படின்னு சொன்னாலாம். தியாக சௌ இவன் நன்றாக இருக்கட்டும். தியாத் அப்படின்னாக்கா இருக்கட்டும். இருக்கட்டும்னு என்ன சொன்னாக்கா சத்தைன்னு அர்த்தம். சத்தைனாக்கா ஆத்ம சத்தை. நாம் இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படி இருக்கணும். எல்லாருமே தான் லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஆழ்வார் ஆண்டாள் சொல்றா பாருங்க, வையத்து வாழ்வீர்கள். எப்படி வாழணுமோ அப்படி வாழறவா. எப்படி வாழணும், பெருமாளுக்கு தாசனா வாழணும், ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு தாசனா வாழணும், எல்லாருக்கும் இன்பத்தையே நச்சிக்கணும், நல்ல மார்க்கங்களையே அனுசரிக்கணும், வேத மார்க்கத்தையே அனுசரிக்கணும், வைதிகத்தோடையே எப்பொழுதும் இருக்கணும், பெருமாளுடைய சிந்தனையை தவிர்த்து எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்லாம் சொல்ல முடியும். வாய் எதுக்கு இருக்கு, பெருமாளை பாடுறதுக்கு. ஏன்னா வாயினால் பாடினே சொல்லணும், வாயே சொல்ல வேண்டாமே பாடலன்னு சொல்லலாமே. ஆனா வாய் வாயால் தான் பாட முடியும்னாக்கா இல்ல,
வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறதே அவனை சிந்தனை பண்றதுக்கு தான். அந்த மாதிரி ஆத்ம சத்தை கிடைக்கணும். ஏன்னா அஸ்தி பிரம்மே தேத அப்படின்னு உபநிடதம் சொல்றது. அவன் வந்து பெருமாளுடைய சுரூபத்தை தெரிஞ்சிருந்தாதான் இவனுக்கு சத்த வருதான். இல்லைன்னா இவனுக்கு சத்த இவனுக்கு இருத்தல்ன்றதே பெருமாளை தெரிஞ்சிருந்ததுனாலதான் வருது. அதனால அப்படி இவன் அனுசரிச்சானா தியாக சவு. இந்த மாதிரி எனக்கு ஆத்ம சத்தை எதனால வந்தது தெரியுமா, இந்த ஸ்ரீமான்களான நடாதூரம்மாள் என்கிற வரதாச்சாரியர், அதே மாதிரி அப்பிள்ளார் என்கிற வாதியம்சாம்புவார்னு சொல்லுவா அவர, அப்பிள்ளார்னு சொல்றார். அந்த மகான் அவர் தான் வந்து ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர். இவா இந்த ரெண்டு பேரால அனுகிரகிக்கப்பட்டவன் நான். அது இது சொல்றோமோ இல்லையோ, இது கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே பௌத்தகுத நிவர்த்தகானு தந்தே அஸ்திகிரி சத்திய ஈட்டி சோதக்கு திங்கிறான். சில பேர் திருத்தச்சிரும்புகளை இங்க சாட்சிதான் சொல்றார். இல்ல நடா அப்பிள்ளார் தான் இங்க சாட்சியர், ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் தான் சாட்சியர் அப்படிங்கிறா. ரெண்டு பட்சமும் உண்டு. அதனால அப்பிள்ளார் இங்க சொன்னார், நீ ஏத்துக்கணும். அதனால இந்த ரெண்டு மகான்களாலையும் தியாக சவு அனுபதி அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றிருக்க. உபதி அப்படின்னாக்க ஏதோ காரணத்தை எடுத்து சொல்றதுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒருத்தர் போய் சேவிக்கிறோம், சேவிக்கிறோம்னாக்க அப்ப அவர் அனுகிரகிப்பார். யாரா இருந்தாலும் ஒருத்தன் காலில் உண்டானாக்கா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால ரொம்ப ஆனந்த விட்டு கேமார் கேமார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார், எதோ பண்றார். ஆனா இது குழந்தை, அஞ்சு வயசு குழந்தைய அழைச்சின்னு போறார். அந்த பாலுடைய முகம் சின்ன படபடபடன்னு ஜொலிக்கிறது. இந்த குழந்தைய பார்த்த உடனே ஆனந்தம் மேலிட்டு போயிடுறது. அதாவது ஒரு மாலைக்கு யார் இந்த குழந்தை அப்படின்னு கேட்டுட்டு அனுபதி அவருக்கு தன்னை அறியாம அவருக்கு பிரவாகமா கருணை கொட்டுறது அந்த குழந்தை பேர்ல. இதான் அனுபதி. உபதி உபதினாக்கா ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு, அந்த காரணம் எதுவும் இல்லை, நிரபேட்சம்னு அர்த்தம். எதுவும் இவர் அபேட்சிக்கிறார், இவர் பாட்டுக்கு போய் நிற்கிறார். குழந்தைய அழிச்சுன்னு போ, மாமா மருமான அழிச்சுன்னு போற அப்படின்னா அழிச்சுன்னு போனாக்கா அங்க போன உடனேயே அந்த குழந்தைய பார்த்தோம்னா சந்தோஷமா ஆசீர்வதிக்கிறார். அதனால அனுபதி ஒரு உபதி இல்ல, உபதி இல்லாம ஒரு காரணம் இல்லாம நிஷ்காரணமாக நிரபேட்சமாக ஒரு கருணைய கொட்டி இவர் அனுகிரகிச்ச, அப்படி அனுகிரகித்தாலும் ஆனந்தமா சகிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீமத்யாம் தியாகசாதிபி அனுபதி பரதாச்சாரிய ராமானுஜாபியாம் அவளால சம்ய என்ன பண்ணாவா சம்யக்ருஷ்டேன, அவளுடைய கடாட்சம் அப்படி விட்டுதான். ஏகைவ குரோர் திருஷ்டியா அப்படின்ற மொழியோ, இதுதான் இந்த ஆச்சாரியருடைய ஞான ரூபமான ஒரு கண் இருந்தாலே போறோம். அது வந்து இந்திரனாலையும் பண்ண முடியாது, சதுர்முகனாலையும் பண்ண முடியாது, ருத்ரனாலையும் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால எல்லாம் கிடைச்சி கொண்டதுக்கோசனம் சம்யக் திருஷ்டேன அப்படி கடாட்சத்தை அப்படியே கொத்தினாலாம். இப்படி கொத்தினதுனால இவருக்கு என்ன வந்தது தெரியுமா, சம்யக் திருஷ்டேன சர்வம் சகிதியா சர்வம் சகத்துவம் நிசிதத்துவம். ரெண்டு தர்மம் இருக்குதான் இவருக்கு. தனக்கு தானே ஏற்று எனக்கு எவ்வளவு ஆத்ம விசுவாசம்னாக்கா எங்க ஆச்சாரியரை நான் சேவிச்சு விட்டதுனால, எங்க ஆச்சாரியருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறதுனால, அயக்ரீவனுடைய கிருபை இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு அவருக்கு ஆத்ம விசுவாசம். அவர் சாய்க்கிறாரு சர்வம் சகத்துவம். எனக்கு சர்வம் சகத்துவம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தை சொன்னாலும் யார் எப்படி சொன்னாலும் தாங்குற வலிமை. பிராட்டிக்கு பூதேவிக்கு பூபிராட்டிக்கு சர்வம் சகான்னு பேரு. சர்வாணி சர்வம் சகா சாமியை புஷ்யது மங்களாங்கன தினம் சர்வாணி சர்வம் சகா அப்படின்னு பூஸ்ரீர சுவாமி சாய்க்கிறார். அது மாதிரி இவருக்கு சர்வம் சகத்தம். யார் என்ன கேள்வி கேட்டாலும் பிற மதத்தால் கலங்கிட மாட்டார். இவர் கலங்கிட மாட்டார், எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் அசையாம அது எழுதுறார் சுவாமி உத்தமர் சுவாமி வியாக்கியானத்துல. அப்படியே திருடமா நிற்கிறான் சுவாமி, எந்த கேள்வி கேட்டாலும் யாராலையும் ஒண்ணும் இதுவே பண்ண முடியாது. எங்க தாயார் அழகா தேசிகர் ஓடம் பாடுவா, அந்த காலத்துல அவ சேட்டூர் சுவாமி எழுதின ஓடம், அதுல வரும் அது. கிருஷ்ண மகேஸ்வரர் வந்து கட்சிகள் சொல்ல எங்கள் கூட தேசிகரும் கண்டித்து மேலாய் சாஸ்திரங்கள் ஆனதொரு பீரங்கியாலே கண்டத்த செண்டமாய் சண்டைகளும் செய்யுதுன்னு வரிசையா வரும் தேசிகர் ஓடத்துல. அதாவது கிருஷ்ணமிஸ்ரன்றவர் நிறைய யுக்தி எல்லாம் சொன்னேறான் தேசிகன் கிட்ட. அவர் வந்து பிரபோத சந்திரோதி என்ன ஒரு சுட்டம் எழுதியிருக்கார், அதுக்கு அது மாதிரி ராகவாபதியம் எழுதினான்.
அதுக்குதான் சுவாமி யாதவாதிகள் எழுதினாரு, பிரபோத சந்திரோதயம் அவர் எழுதினார், சுவாமி சங்கல்ப சூரியோதயம் எழுதினாரு. அதனால இந்த கிருஷ்ணமிஸ்ரெல்லாம் கேள்வி கேட்டாக்கா அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துருப்பான் தேசியம், கலங்கவே மாட்டார். அதனால கலங்காமல் அப்படி திருடமா நின்றதுனால இவர் சர்வம் சகரா இருக்கார், சர்வம் அனைத்தையும் சகிக்கிறவர், எல்லாத்தையும் சக சர்வம் சகதை இது சர்வம் சக அப்படின்னு எழுதுறார் சுவாமி தேவியனுடைய குமாரர். எல்லாத்தையும் பொறுத்துப்பார், எல்லாத்தையும் தாங்குவார், கலங்காமல் நிற்பார் சுவாமி அப்படின்னு அர்த்தம். அதனால சர்வம் சக நிசிதத்தையா, நிசிதத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிசித்தியான புத்தி கூர்மை. எப்பேற்பட்ட புத்தி கூர்மை தெரியும், இது தோன்றியவர்களுக்கு அவன் சொல்ல புத்தி மூணு விதம் இருக்கும், இது கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழமட்ட புத்தி அப்படின்னு சொல்லுவாளாம். கற்பூர சொன்ன உடனே உடனே புத்தி சொல்லுவாளாம் அது அது. ஆனா கரி புத்தி இருக்கோ இல்லையோ அது முதல்ல பிடிச்சிக்காது, பிடிச்சுன்னுனாக்கா திருடமா எரிஞ்சுட்டு இருக்கும் ரொம்ப நாள் அழியாது. அதே வாழமட்ட புத்தி இருக்கு, எவ்வளோ பத்த வச்சாலும் பத்தி பேர் பத்திக்காது, அந்த மாதிரி சில பேருக்கு புத்தி இருக்கும் ஒண்ணுமே இல்லாம. அதனால கிருஷ்ண என்ன சுவாமி தேசிகன் வந்து சில கற்பூரம் என்ன ஆகும், எரிஞ்சு எரியும் பற்றல் புத்திக்கு பத்திக்கும், ஆனா கொஞ்ச நாளில் அது அணிஞ்சு போயிடும். ஆனா கறி எப்படி இருக்கும்னா சீக்கிரம் பிடிக்காது, ஆனா பிடிச்சுன்னு சொன்னா ரொம்ப நாள் திருடமா எப்பொழுதும் இருக்கும், அது நாளே காமிச்சிருக்கும், அது நீர் பூத்த நெருப்பு போலே அப்படின்னு. அதுதான் இந்த கரிமட்டை கரியினுடைய கறிக்கட்டியினுடைய வைபவம் அது. சுவாமி கற்பூர புத்தி மாதிரி கற்பூர மாதிரி பற்றன்னு பிடிச்சிட்டு கறி மாதிரி கடைசி வரையும் தான் ஸ்தாபித்து வச்சிருக்க, அந்த கறிக்கு இருக்கக்கூடிய முதல்ல பிடிக்காம இருக்கிறது அந்த மாதிரி புத்தி கிடையாது சுவாமிக்கு. ஆனா கற்பூர மாதிரி பிடிக்கிற புத்தி, கறி மாதிரி நினைச்சு நிக்கிற புத்தி, இந்த மாதிரி சூக்ஷமான மேதாவி நாசம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கிறது இருக்கிறது. அதே வாழமட்ட புத்தின்றது சுவாமி கிட்ட வரவே வராது. யார் இது பெருமாளுடைய சாட்சாத அவதாரம் இல்லையாது, அது சுவாமி எழுதுற உத்தமர் சுவாமி பெருமாள் சாட்சி சாட்சாதாவே அவதரிக்கிறானே, வெங்கடேசனுடைய அவதாரம் இல்லையோ அப்படின்னு எழுதுறாரு சுவாமி. அதனால பெருமாள் அவருடைய சாட்சாத அவதாரமா போயிட்டதுனால இந்த தேசிகனுக்கு அந்த சர்வஜ்ஞ சந்ததி எப்பொழுதும் இருக்கு. அதனால இதற்கு ஒரு வியாஜம் ஆச்சாரியர்களின் சொந்தம் நன்றது உறக்கத்தேவே அது சொல்றாங்க சொல்றாங்க எம்பஸ்டேட் மதுசூதனாக ஈஸ்வரத்துக்கு சௌகார்த்தம் எதிர்த்தா சுகிருதம் சுதா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆதிமுக்கியன் சாப்பிகை சம்பாஷணம் சடையதானி ஹி ஆச்சாரிய பிராப்தி கேட்டவா. இது ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஸ்டேட் மதுசூதனாக அப்படின்னுட்டு, ஏன்னா அவன் தான் கவி மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னுட்டு இதை உதாரிச்சிருக்க இந்த ஸ்லோகத்தின் வியாக்கியானத்துல சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். ஆகவே இவர் அவதரிப்பிட்டே இவர் கர்ப்பத்தில் வந்து ஸ்ரீமானா இருந்து வருவர், அப்படிப்பட்ட மகான் பெருமானுடைய அவதாரம், பெருமானுடைய கண்டையனுடைய அவதாரம் எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்கோ, அவருடைய சந்தைக்கத்துவம் யாராலையும் அசைக்க முடியாது. அதனால சுவாமி நிசிததியா நிசிததியா அப்படின்னாக்கா யார் என்ன கேள்விட்டாலும் உடனே ஸ்பூர்த்தி, ஒரு சததோஷினியை பதில் சொல்ல முடியுமா, சததோஷினிக்கு பதில் சதபூஷணின்னு ஒரு சாஸ்திரிகள் எழுதினார், அவர் எழுத்து அவர் உபோத்காரத்தில் எழுதுறார், இது பேருக்குதான் சததூஷணி. ஒவ்வொன்றத்திலையும் சகசிர தூஷணி லட்சண தூஷணி, இது ஒவ்வொரு வாதத்திலையும் அத்தனை தூஷணங்கள் இருக்கு, இதெல்லாம் யாரால கண்டிக்க முடியும், என்ன சமகாலத்தவர் வித்யாரண்யர் அந்த சததூஷணிக்கு பதில் சொல்லல, மதுசூதன சரஸ்வதி பிற்காலத்துல வந்த அவர் பதில் சொல்லல, அதே மாதிரி அப்பையை தீட்சிதர் அவர் பதில் சொல்ற சததூஷணிக்கு. அதனால இந்த சுவாமி சாஸ்திரங்கள் ஏதோ சொன்னார்னாக்கா அவரே சொல்றாரு, ஏதோ என்னுடைய ஞானத்தை வளர்த்துட்டு கூட எழுதியிருக்கேன். அதுக்கு உத்தம சுவாமி அற்புதமான யாக்கியம் அது பதில் எழுதினார் பரமார்த்த பூஷணம்னுட்டு, அவர் கத பூஷணின்னு போட்டார் பரமார்த்த பூஷணம்னு இவர் எழுதினார். அது பிறகு காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இருந்தார் ஒழியோ அவர் என்ன பண்ணார்னாக்கா இந்த புத்தகத்துக்கு யாரு பதில் எழுத முடியும், பேர்பட்ட புத்தகம் தாயதுன்னு அவர் கொண்டாடினர் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த சுவாமி தேசியனுடைய கிரந்தங்களுடைய வைபவம். அதனால எதை யார் எந்த கேள்வி கேட்டாலும் உடனே சுவாமி என்ன பண்ணுவேன்னாக்கா சுத்த சுத்த சுத அற்புதமான சமய ஸ்பூர்த்தியோட நல்ல யுக்தி நல்ல தர்க்கங்கள் நல்ல பிரமாணங்கள் அனைத்தையும் கொண்டு ஸ்தாபித்தார் சுவாமி தேசிகன். அதனால சம்யன் திருஷ்டேன சர்வம் சகனிசிததியா சர்வம் சகனிசிததியா அப்படிப்பட்ட ஞானம் இருக்கு எனக்கு. அந்த ஞானம் யாரால வந்தது, சம்யன் திருஷ்டேன அவளால எனக்கு கடாட்சம் கிடைச்சது, அவ கடாட்சம் கிடைச்சது
அந்த ஆச்சாரியாரோட அனுகிரகத்தினால எனக்கு இப்படிப்பட்ட நல்ல ஞானம் வந்தது. அதனால என்னால எல்லாவற்றையும் என்னால சொல்ல முடியும். அப்படி சொன்னதுனால என்ன பண்ணணும்? இது சிரவண ரசனையா சாந்தியா வெங்கடேசேன கிளப்தா, அப்படிப்பட்ட வெங்கடேசன் தான் வெங்கடேசேன. இவர் வேதாந்தாச்சாரியர் சொன்னார் இல்லையோ, அதேதான் போடக்கூடாதோ. வெங்கடேசேன நான் ஏன் தர்மம் சக நிசிதியா இருக்கு தெரியுமா? ஆச்சாரியாருடைய அனுகிரகம் உண்டியா வெங்கடேசேன வெங்கடநாதன் பெருமாள் நேரம் வந்து பேச மாட்டார். இந்த மாதிரிதான் சுவைப்பார் பெருமாள். அதை நம்ம தான் ஊகித்து தெரிஞ்சுக்கணும். அதனால வெங்கடேசேன உத்தகா திருவேங்கடமுடையாருடைய சாட்சாத் அவதாரம். அதனால அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூல் இருக்கு நின்ற தண்ணியில் புகழ் வெங்கட மாமலை நீர் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியாக பெருமாள் வெங்கடேசேன குலப்தகா. நேற்று ஒரு விஷயம் வச்சேன், அதாவது யாத்தானி வெங்கடேசா சத்த முக்தா கலாபம் யாத்தானி, சத்த முக்தா கலாபத்தை வெங்கடேசன் பண்ணிவிட்டார் அப்படின்னு. இரண்டாவது ஸ்லோகத்திலையும் எப்படி பண்ணிட்டேன்னு, இங்கேயும் வெங்கடேசேன குலப்தகா, வெங்கடேசனால குலப்தகா. அதாவது இவர் பத்து சங்கல்பர், பத்து சங்கல்பரா போயிட்டதுனால இவர் எதை நினைச்சாலும் அதெல்லாம் முடிஞ்சிடும். பிரகராஜ சுவாமி சாய்க்கிறார், கிருபணன் எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, நான் எந்த உபாயத்தையும் அனுப்பிக்க முடியாது, அவ்வளோ அசக்தன் நானு. அப்படி இருக்கிட்ட என்னை வந்து அனுகிரகித்து போகிறோம், இவன் அத்தை பண்ணானா இத்தை பண்ணானு நீ பாக்குறியே, தர்மத்தை பண்ணானா அதை பண்ணானான்னுட்டு, இதனால என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நீ எங்களெல்லாம் ரசிக்கிறதுக்கோசம் தான் இருக்கு. நீ நன்மஸ்து விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, நீ ஜாகரூகன், எப்பொழுது விழிப்போட இருக்க எங்களெல்லாம் ரசிக்கணுன்றதுக்கோசரம். அப்படிப்பட்டவனுக்கு உன்னுடைய சங்கல்பமே போருமே. சங்கல்பையே பகவதோ நீ குணசகாயா, நீ சங்கல்பம் பண்ணிட்டாக்க என்னை காப்பாற்றிடலாமே. அந்த அருளாளத்துருவான் அவர் சொல்லுவார் ஐயங்கார் அப்படின்னு, அந்த சுவாமி வந்து ரங்கநாதன் போய் கேட்டேறான், ரங்கநாதா எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டேறான். ரங்கநாதன் வந்து கேட்ட, நீ வந்து உபாசனம் பண்ணியா அப்படின்னுட்டு, பண்ணல. பிரபத்தி பண்ணினியா? அதுவும் பண்ணல. சரி நாம செஞ்சிருக்கணும் அதுவும் இல்லை, கோயிலுக்கு போனியா அதுவும் இல்லை, இப்பதான் உன்னை கேட்க வந்திருக்கேன்னுட்டு பெருமாள் கோவம் துப்பான். என்ன இது, ஒண்ணுமே பண்ணாம எங்கிட்ட வந்து கேக்குறீங்க இது மாதிரி மோட்சம் கொடுன்னு, சரியா அப்படின்னு. இவருக்கு ரொம்ப கோபம் கொடுப்பான். உடனே ஏன் ஒரு சபரி உபாசனம் பண்ணாளா அல்லது பிரபத்தி பண்ணாளாவோ, அதே மாதிரி கோபிகாஸ்திரிகள்லாம் உங்ககிட்ட என்ன பண்ணாவா, அல்லது ஒரு ததிபாண்டன் என்ன பண்ணாமோ, அவனா உபாசனம் பண்ணானா பிரபத்தி பண்ணானா நாமசங்கீர்த்தனம் பண்ணானா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் அவ்வளவு மட்டமா போயிட்டனா அப்படின்னு சர்ச்சை நேரம். அன்னைக்கு பிறகு பெரிய பெருமாள் படுத்துட்டவர் தான் இனி வரையும் எழுந்திருக்கலையாம். அந்த மாதிரியாக பெருமாள் என்னன்னா அவன் நினைச்சா திருக்க முடியாதா, அதை கேட்கிற நீ நினைச்சா எனக்கு திருக்க முடியாதா, அதை விட்டுட்டு இங்கிட்ட நான் இஷ்ட பண்ணியா அத்த பண்ணியா நீ கேட்கிறேன். என்ன சொன்ன உபாயத்தை நான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன். நான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்னப்பா நான் உன்னை பிரார்த்திச்சனோ இல்லையோ, பிரார்த்திச்சாலே போதும், அதான் சரணா இது எனக்கு ஒண்ணு இல்லையே கிரபனே அப்படிங்கிறார். அதனால அதே மாதிரி பிரம்மாவுடைய சங்கல்பம் வந்திருக்குன்னு எல்லாம் ஆயிடும். இந்த தேசியனுடைய சங்கல்பம் வந்திருக்குன்னாக்கா சாட்சாத் வெங்கடேசனோ இல்லையோ, அதனால இந்த சங்கல்பத்தினாலேயே எல்லாம் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் அப்புறம் சொல்ல போறேன். சேவியோ அடுத்த வரையில சேவியோசோ சாந்தசி சேவியா, நான் எழுதி முடிச்ச உடனே இதெல்லாம் நீங்க வந்து சேவியா, நீங்க சேவனம் பண்ணணும், இதை வந்து நமஸ்கரிக்கணும், இந்த கிரந்தத்தை இன்னைக்கும் கொண்டாடுறேன் நீங்க அப்படின்னு சுவாமி சாய்க்கு போற. இப்போ இதை முடிச்சுட்ட உடனே அது சேவியமா இருக்கும், இதை முடிச்சாதானே அதை வந்து சேவிக்க முடியும், இதை ரட்சிக்க முடியும், இதை கொண்டாட முடியும். அந்த கால சமயத்துல இது வந்து இறந்த காலம் ஆகிடுறதோ இல்லையோ, அதை வச்சுட்டு கொத்தான் சுவாமி சாய் சேர்ந்துட்டு இது ஒரு யாக்கியம் பண்றதுக்கோசமும் சுவாமி. அதனால அப்படிப்பட்ட வெங்கடேசனால ஆச்சாரியாரால முழுமையாக குதிர கடாட்சிக்கப்பட்டு கருணையினால அபிஷேகம் ஆச்சான். அப்படிப்பட்ட மகானான சுவாமி தேசிகன் வெங்கடேசனுடைய அவதாரம் புதரான இவரால அனுகிரகிக்கப்பட்டது. இது இதை என்ன பண்ணணும் தெரியுமா, சேவியோசவ் இதை நீங்க எல்லாரும் சேவிக்கணும். யாரால தெரியுமா, சாந்த சித்தைஹி, சாந்த சித்தைஹி சேவியோசவ். சாந்த சித்தாள்னாக்க மனசுல எந்த கலங்கமும் இல்லாமல் ஆத்ம குணங்களோட கூடினவா, அவளுக்கு இந்த கிரந்தம் ரொம்ப பிடிக்கும்.
சுவாமி தயாசுரத்தை சாய்க்கிறார். ஸ்ரோபதி தத்வபாஜாம் அப்படிங்கிறார். இந்த தயாசுரன் அவனுக்கு சாதுக்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறார். தத்துவகுணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு பிடிக்கணும்ன்றார். லோகத்துல சகஜம், எல்லாருக்கும் அசூயம் இருக்கு, எல்லாருக்கும் போட்டி மனப்பான்மை இருக்கு. அதனால ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் ஒத்துக்கவே மாட்டார். அதனால இது வந்து சாந்த திசை, மனசு நிஷ்கலங்கமா சாந்தத்தோட இருந்தான்னாக்கா அவளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். தெவியோகோ சாந்த சித்தைகி சிரவண ரசனையா, சாந்த சித்தாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிரவண ரசனையா. அதாவது ரசனம், ரசம்ன்றது எல்லாரும் என்ன நாக்கால தான் ருசித்து சாப்பிடுவா. இங்க வந்து ஒரு ரூபகம் பண்ற சுவாமி, அதாவது உருவகப்படுத்துற. எப்படின்னாக்கா பால் இருக்கு, இந்த பாலை வந்து சாப்பிடுறவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னாக்கா ஒருத்தனுக்கு பித்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த பித்தத்தோட இருக்கிறவன் பாலை சாப்பிட்டான அவனுக்கு கஷ்டம். ஆனா ஆரோக்கியத்தோட அந்த பாலை சாப்பிடுறதோட பித்தம் குறையும் கஷ்டம்லாம். ஆனா அந்த பித்தமே இல்லாம ஒருத்தன் ஆரோக்கியத்துக்கு வந்து சாப்பிடுறாரு முடியும், அப்ப சாப்பிட்டானே என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் அந்த பால். அதை ரசித்து ரசித்து அவன் எப்படி சாப்பிடுவான், அது அவனுக்கு உடம்புக்கும் ஆரோக்கியம் ஆனந்தமாக இருக்குது அவனுக்கு. அது அந்த மாதிரியாக இந்த கிரந்தம் இருக்கே இது சர்க்கரா வர்த்தம் சந்தஸ், சர்க்கரா சந்தஸ் 21 அட்டம் இருக்கும். சம்சாரா வர்த்த வேக பிரசமன சுபிரே சுஜப்பிரேட்சிதோகம், இதெல்லாம் சர்க்கரா வர்த்தம்னு சொல்லுவார். 21 அட்டம் 2 எதி இருக்கும், அந்த 21 அட்சரங்களோட கூடினது சர்க்கரா வர்த்தம் தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இந்த கிரந்தம் எப்படியானால் நாக்கால ரசிச்சு ரசிச்சு அந்த ரசத்தை சாப்பிடுவாளோ, க்ஷீரத்தை சாப்பிடுத்து க்ஷீர சேவனம் பண்றவா, அதே மாதிரியாக இந்த கிரந்தத்தை சிரவண ரசனையா காதுக்கு ரசமா இருக்கும். அது காதுக்கு ரசம், இந்த காதுக்கு ரசமா இருக்கிறதுன்றது என்னன்னாக்க செவிக்கு உணவு இல்லையில் தான் நாக்குக்கு உணவு தேவை. செவிக்கு உணவு இருந்திருக்குனாக்க காதுக்கு வேண்டாமே. என்ன முக்குரு சோன் சொல்லுவ, ஒருத்தர் வந்து கணபாராயணம் செய்யறான், கணபாராயணம் செத்து இவெல்லாம் கணம் சொல்றா சொல்லிகிட்டே இருக்கா, ஃபஸ்ட்டாக பரிகாரம் பண்ணி வச்சுட்டா. ஆனால் இந்த எஜமான இருக்கானோ இல்லையோ இந்த கணத்தை கேட்டதுல அவனுக்கு சாப்பாட்டை மறந்துட்டான். அதனால சொல்லணும் இவரையும் போகிறோம் சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொல்லு. அதை இவன் கூப்பிடல, ரசிச்சுட்டே இருக்கான், ரசி 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 கேட்டு இருக்கான். வழி 2003 எடுத்து அந்த சமயத்தில் அவள் சொன்னாலும் அக்னையே பத்திக்கிட்டே 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 தோணும். அதுக்கு அக்னையே பசிக்குதே பசிக்குதேன்னு சொன்னாலாம். ஏன் அப்படின்னாக்கா அந்த பசி பாவம் இவா இருக்கு, சொல்றவாளுக்கு அந்த கஷ்டம் தெரியும், ரசிக்கிறவாளுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது, ரசிச்சுன்னு இருப்பாது. அந்த மாதிரி இந்த அதிகாரம் சாராவளி இருக்கு, இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தங்களையும் ரசிக்க ரசிக்க தகட்டவே தகட்டாதே. தெய்வியோசோ சாந்த சித்தைகி, சுவாமி தேசிகனுடைய குமாரர் இந்த பால் திருஷ்டாந்தம் சொல்லணுன்றதுக்கோசரம் சாந்த பித்தைகி அப்படிங்கிற சித்தம் சாந்தமாக எடுத்துனாக்க அவளுக்கு எப்படி க்ஷீரம் அவ்வளவு அமிர்தமா இருக்குமோ அந்த மாதிரி சாந்த சித்தாலான. ஏன்னா அடுத்தது ஒரு பதம் போடுற, சாந்த பித்தைகி சிரவண ரசனையா சாந்தி லாபார்த்திடுவா. சாந்தி யாருக்கு மனசுல சாந்தம், அமைதியா இருக்கணும், சத்விஷயங்களையே நினைக்கணும், வேதாந்தங்களையே சிந்தனை பண்ணணும். யாருக்கு சிந்தனை இருக்கோ அவ அதை ஆசைப்படுறாளோ இல்லையோ அவளுக்கு இது போறும். எது இந்த நான் சொல்றேன் அதிகமான சாராவளி, இந்த சாராவளியை வச்சுட்டு அற்புதமா நீங்க தெரிவிக்கலாம், அற்புதமா தெரிஞ்சுக்கலாம். இது மனசுல சாந்தத்தை கொடுத்துரும். ஏன் எப்படி சொல்லும் அப்படின்னா அதை முடிக்கிற சிரவண ரசனையா சாந்தி லாபார்த்திருவா சித்தா. அதுக்கோசம் சித்தமா இருக்கிறது, அது சித்தமா இருக்கு. ஏன்னா ஆரம்பிச்சதே உங்களுக்கு மறந்து வரணுமே. ஏன்னா நானா சொல்றேன், அது ரங்கநாதன் சொல்ல வைக்கிறான், என்ன என் ஆச்சாரியர்கள் சொல்ல வைக்கிறார், சிவந்தரசாரம் சேவிச்சுவாலும் தெரியும். என் நானா சொன்னேன், கிளிப்பிள்ளை கிளிப்பிள்ளைய பழக்கி வச்ச மாதிரி அப்பிள்ளார் என்ன பழக்கி வச்சு நானா எதுவும் சொல்லல, அவர் பாதித்துல நான் உங்களுக்கு எல்லாம் இதை எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். கிளிப்பிள்ளைக்கு என்ன தெரியும், அதுக்கு நம்ம தான் வந்து ஊனி பஞ்சர சகுந்த விஜல் பிதானி அப்படின்னு சுவாமி தேசியன் தேவப்பிரமாணத்துக்கு சொல்றாரு. நான் வந்து உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணேன்னு நான் ஒன்றும் பண்ணலை, நீ தான் என்ன பண்ண வைக்கிற, அவர் சிலைய பழக்க வச்ச மாதிரி அப்படிங்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் அப்பிள்ளார் என்ன பழக்க வச்ச, நடா திருமால் அனுகிரகிச்ச, ரங்கநாதன் என்ன சொல்ல வைக்கிறான், இந்த புலவங்கள்லாம் நான் எழுதுறதுனால இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எதுக்கு இருக்குன்னு தெரியுமா,
சரீரகார்த்தே சரீரம், அந்த சரீரத்தை உடையவன் ஜீவன், அவன் சாரீரன். அந்த சாரீரனான ஜீவனுக்கும் க அப்படின்னு இருக்கு. க அப்படின்னா பொதுவா அது சுவார்த்தை கப்பத்தான் சொல்லுவார், ஆனா சுகம் ரொம்ப அழகா எழுதுற சாரீரக்க அப்படின்னா க அப்படின்னாக்கா சுகம் அர்த்தம். அந்த இதுல வந்து உபகோச வித்தியன்னு ஒரு வித்தியம் வருது, அது ரெண்டாவது பாதத்து முதல் அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல அந்த அதிகம் வரப்போறது, அப்ப வந்து அதை சொல்லலாம். ஆனா அதுல சுவாரஸ்யம் பிரம்மன்னு எதுன்னா கம் பிரம்ம, கம் பிரம்ம அப்படின்றது கம் கம் அப்படின்னாக்கா சுகம் அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா ஆகாசம் அர்த்தம், ஆகாசம் மாதிரி அனவதிகமான சுகம், எல்லையற்ற சுகம் அப்படின்னு அர்த்தம். கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னாக்கா இந்த பரமாத்மா இருந்தே இது வந்து ஆகாசம் மாதிரி எல்லையற்ற சுகத்தை உடையது, எல்லையற்ற ஆனந்தத்தோட கூடினது அப்படின்னு. நாமளும் அதுதானே ஆசைப்படுறோம், நம்ம எப்பொழுதும் சுகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால சாரீர ஜீவன் க சுகம், சாரீரனான ஜீவனுக்கும் அவனுடைய சுகத்துக்கோசரமோ அர்த்தே சாரீர காத்தே ஜீவனுக்கும் அவனுடைய சுகத்துக்கோசரமும் இது சித்தா. எது இந்த அக்கிரண சாராவதி அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார்கள். சித்தா சாரீர காத்தே அல்லது சாரீரகன், சாரீரன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இது ஜீவனை காட்டிலும் எல்லாரையும் ஜீவன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் சரீரமா உடையவன் பரமாத்மா, அவன் சாரியன். அவனுடைய சாஸ்திரம் எது அப்படின்னா அவனுடைய ஆனந்தம் எது, அதுதான மோட்ச ஆனந்தம், அதுதான நம்ம அனுபவிக்க போறோம். பிரம்மனாவை பத்தி பேசி அப்படின்னு இருக்கு. அங்க அழகா வியாக்கியானம் பண்ற உபநல பாஷகாரன் சஹா அந்த முக்தன் அஷ்ணுதே அனுபவிக்கிறான். என்னத்தை அனுபவிக்கிறான், சர்வான் காமான் சஹா சர்வான் காமான் அனைத்து காமான், காமன்கள்னா என்ன அர்த்தம்னாக்கா பாஷ்யகாரர் சாய்க்கிறார் காமியன் தகுதி காமாக கல்யாண குணாக. பெருமாள்கிட்ட போய் அங்க போய் அல்பமாவான ஆசைப்படுவோம், அங்கே அற்புதமான பெருமாளுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான். அதனால கல்யாண குணங்கள் தான் இங்க காமசத்துனாலும் சொல்லப்படுறது. சர்வான் காமான் ஒன்னு ரெண்டு குணங்கள் இல்லை, அனைத்து கல்யாண குணங்களையும் பெருமாளோட அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான் தெரியுமா, சக பிரம்மணா விபஸ்திதா விபஸ்தித் விபஸ்திதுன்னு விகிதம் பசியத்து விபஸ்திதுன்னு அர்த்தம் பண்றார். எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா பகவான் சர்வஜன், சர்வஜனான பிரம்மத்தோட கூட இவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ண. அப்ப அங்க கேக்குறாரு, இப்ப கல்யாண குணங்கள் கல்யாண குணங்களை பிரம்மத்தோட கூட அனுபவிக்கிறான்னு என்ன அர்த்தம் அதுக்கு, அப்பாவோட சேர்ந்துண்டு பிள்ளை சாதம் சாப்பிட்டான்னா. இப்போ அப்பாவோட சேர்ந்து இவன் சாப்பிடறான் பிள்ளை என்னாக்க அது இவன் தான் பிரதான கர்த்தாவாயிட்டான் சாப்பிடுறேன் அப்பாவோட அப்படின்னு சொல்லிச்சு அப்பா கூட சாப்பிடுறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி இவனும் அனுபவிக்கிறான் கல்யாண குணத்தை, பிரம்மமும் அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தமா. இது போக்திரு சாகக்கல்யன் பேர், பெருமாளுடைய கல்யாண குணங்கள் இருக்கு, தான் கல்யாண குணங்களை பிரம்மமும் அனுபவிக்கிறது, இவன் முக்தன் போய் அங்க நன்னா அனுபவிக்கிறான். ஆகவே இது ரெண்டுத்தையும் சொல்றதா, ரெண்டு பேரும் கர்த்தத்தம் சொல்றதா, போக்திரு சாகக்கல்யன் பேர் இது ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறதுன்னு அப்படியான் கேட்டுட்டு அது கிடையாது. அது இவன் சார் அங்கே சாய்க்க போறாரு பின்னாடி நாலாவது அத்தியாயத்துல, அது போக்கிய சாகசக்கியமா, அதாவது கல்யாண குணங்களையும் அனுபவிச்சுட்டு பிரம்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறானா இவன் இவன் போக்கிய சாகசக்கியம். கல்யாண குணங்கள் போக்கியங்களா இருக்கு, அதே மாதிரி பகவானுடைய ஆத்மஸ்வரூபமும் திவ்யாத்மஸ்வரூபமும் போக்கியமா இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான், பிரம்ம அனுபவிக்கிறத சொல்லல, பிரம்மத்தையும் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறது. இப்படி அனுபவிக்கிறதுனால இந்த கல்யாண குணங்கள்னா அவ்வளவு திகட்டாம இருக்கிறது. அதனால பிரம்மத்தினுடைய கல்யாண குணம் தான் ஆனந்தமே, ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் சொல்றவன் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். சாரீர காத்து சாரீரகன், சாரீரகன் சாரீரன் அப்படின்னா இங்க பரமாத்மான் அர்த்தம். சுவாமி தேசிகர் குமார் அதை சாய்க்கிறார், சாரீரன்னாக்க பரமாத்மான் அர்த்தம், அவனுடைய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அவனுடைய அவனையும் அனுபவிச்சுண்டு அவன் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கோசம் இந்த அதிகரம் சாரா அப்படி இருக்கு. இது சித்தமா இருக்கு, சித்த சாரீர காத்து சகஜ பகுணா, சகஜ பகுணா. இங்க வந்து அந்த ஜீவனை பத்தி சொல்றது என்ன ஆகும்னாக்கா பாலை சாப்பிடுறது, பால் என்ன உபயோகப்படுறதுனாக்கா இவனுக்கு ஆத்ம திருப்தியும் உண்டாகும், சுகம் ஆரோக்கியம், ஆரோக்கியமா இருந்தால்தான் சுகமா இருப்பான் இவன்,
அதனால அந்த சுகமும் உண்டாயிடுது எங்களுக்கு. அதனால பாடசாஸ்திரத்துக்கு சாரீர காத்து ஜீவன் விஷயமா இருக்கு. அதே வேதாந்த விஷயம் சொன்னாக்க சாரீர காத்து பரமாத்ம விஷயம், பரமாத்மா ஆனந்தம் இதை அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால ரெண்டுத்துக்கும் வருது அதுல. சரி, சகஜ பகுகுணா, பாலுக்கு எத்தனை நல்ல குணங்கள் இருக்கு. ஷீரோன்னு எடுத்துட்டான்னாக்கா அது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, நல்ல பலத்தை கொடுக்கறது, அது மனசுக்கு திருப்தியை கொடுக்கறது. அது மாத்திரம் இல்லாம பித்தம் எல்லாம் இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் போக்கடிச்சிடுறது. இப்படி ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயதான வயோதிகால வரையின்றும் இந்த க்ஷீரம்ன்றது அப்படி உபகாரமா இருக்கிறது, எவ்வளவு மதுரமானது. அதனால அதுக்கு சகஜ பகுகுணா, சகம் சகஜ கூடவே பிறந்த கல்யாண குணங்கள். சில வஸ்துக்கள்லாம் அப்படி இல்லை, அதெல்லாம் நம்ம கிருத்திரியமா சில காரியங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனா இந்த பால் இருக்கும் இல்லையோ, அது எப்ப நம்ம கறக்கிறோமோ அப்பவே அதுக்கு குணங்கள்லாம் வரும், அப்படியே தானா பிறக்கிறது. எப்படி பாருங்கிறதோ பாலுடைய குணங்களும் நல்ல குணங்களும் வேகம் வருது அது. அந்த மாதிரியாக இந்த அரியணை தாராவளி இருக்கு. இது வேதாந்தம், வேதாந்தத்தை சொல்றதுனால பெருமாளை பத்தி சொல்லிட்டு தப்பா சொன்னா கூட அது சரியா போயிடும், தப்பா சொன்னா கூட சரியா போயிடும். இதான் சுவாரஸ்யம். பெருமாளை பார்த்து இதை என்ன பண்ணிட்டேன்னா வந்து தரித்ராய நமகான்னு ஒரு அர்ச்சனை பண்ணேறோம். தரித்ராய நமகான்னு பெருமாள் கோபம் வந்துருத்தான், நாம் பிராட்டியே எங்கிட்ட இருக்கா அப்படின்ட்டு என்ன தரித்திரன் சொல்லிட்டியே அப்படின்னு. அதுக்கு இவரை சொன்னா இந்த பண்டிதர், நீ சமாதிக தரித்திரன் அப்படின்னு உனக்கு சமம் யாரும் கிடையாது. நதஸ்தமஸ்தாபி அதிகஸ்தரிசிலேன்னு சொல்றது உனக்கு உனக்கு சமமும் இல்லை, உனக்கு அதிகமும் இல்லை, உனக்கு வரல வசந்தவான் இல்லை, உயர்வர உயர்நலம் உடையவன் இவன். அதனால் இவனுக்கு உயர்வும் கிடையாது, இவனுக்கு வரல வசந்தவா யாரும் இல்லை, இவனுக்கு சமமானவாறு யாரும் இல்லை, அதனால நீ தரித்திரன் தரித்திரன் தான் அப்படின்னுட்டு பெருமாளை பார்த்து சொன்னேனா ஒரு பண்டிதர். அந்த மாதிரி இவனுக்கு இருக்கிறத கல்யாணம் சகஜ பகுகுணா, இவனுக்கு எப்பொழுதுமே குணங்கள் குணங்கள் குணங்கள், அதிக குணங்கள், ஒன்று ரெண்டு குணங்கள் இல்லை. சுவாமி தேசிகன் சாய்க்கிற உதாரிக்கிற அர்த்த பஞ்சகாதிகாரத்துல ஸ்ரீமந்த் ரகசியத்திரிகாரத்துல இசுக்ஷயான் நிவர்த்தந்தே தாந்தரிக்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாது. அப்பேன் ஆகாசத்தை பார்த்து நிறைய அம்பு அதை பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான், பான பிரயோகம் பண்றான். எவ்வளோ நாளைக்கு பண்ணுவான், தன் கையில பானம் இல்லைன்னாக்கா திரும்பிடுவான், பானம் இருக்கிற வரையும் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஆகாசத்துல இடம் இல்லைன்னா அவன் திரும்பி வரான். அந்த நான் தெரிக்ஷிதிச்சையாது. அதே மாதிரி பெருமாளுடைய குணத்தை சொல்ல ஆரம்பிச்சான், குணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டு மதிக்ஷயா நிவர்த்தந்து எவ்வளவு தூரம் நம்மளால சொல்ல முடியும், நமக்கு புத்தி நம்ம புத்திக்கு எவ்வளவு எட்டுமோ அவ்வளவு தூரம் தான் நம்மளால சொல்ல முடியும். மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயா, கோவிந்தன் நம்ம திரவேங்கமுடையானுடைய குணங்களுக்கு வரவே கிடையாது. அதனால எவ்வளவு சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். சுமர் சுவாமி என்ன பண்ண உபனிஷத்து பரிஷ்காரம் புத்தகம் போட்டிருக்க, அதுல ஒவ்வொரு இந்த வித்தியில சொல்லப்பட்ட பகவானுடைய திருநாமங்கள் இப்படி எத்தனை, அதை வரிசையா எழுதுற ஒவ்வொரு குணத்தையும் ஒரு திருநாமமா மாற்றி அத்தனை குணங்கள் இருக்குன்னு சொல்லிருக்காரு சுவாமி. பெருமாளுக்கு அத்தனை திருநாமங்கள். அந்த மாதிரி பகவானுடைய சகஜ பகுகுண, அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எவ்வளவு எத்தனை இருக்கு பின்னாடி சொல்ல போறாரு சுவாமி தேசிகனே காராவளியில. சத்குணான் உத்ரநாதி, அவனுடைய ஒவ்வொரு கல்யாண குணத்தையும் ஒவ்வொரு அதிகரணத்தின் மூலமாக இங்க வந்து எடுத்து சொல்ல போறாரு பாஷ்யகாரன் சூத்திரகாரன் அப்படின்னுட்டு. அதனால சகஜ பகுகுண எது அது சகரா உத்தராசி, பாலுக்கு எப்படியோ அது மாதிரி இந்த கிரந்தத்துக்கும் இருக்கு, பரமாத்மாவுக்கும் இருக்கு, இந்த நான் எழுதின அதிகமான சாராவளிக்கும் இருக்கு, எல்லாம் இருக்கிறதுனால இதை நீங்கெல்லாம் செய்தி யோகம் சாய்ச்ச. எது என்ன சக்தரா துக்தராசி, சக்குன்னா வாசனை, அந்த வாசனையில் இருக்கக்கூடிய துக்தராசி பால், பால் கமக மக மாதிரி நல்லா வாசனையா இருக்கும். சில சமயத்தில் இந்த பசுமாடு பலாப்பட்டி தின்னுடும், அந்த இது இருக்கு அல்லக்கா தோல், அந்த தோலெல்லாம் சாப்பிடும், வேர்க்கடல தோலெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டா அந்த பாலை சாப்பிட்டா ஏதோ ஒரு வாசனை வரும். ஆனா நம்ம எப்பொழுதும் கொடுக்குற நல்ல திருணம் இருக்க வேண்டிய புல்லு அதெல்லாம் போட்டோம்னாக்கா அதெல்லாம் சாப்பிட்டு அந்த புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா கிரீடத்தை கொடுக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் கொடுவாங்க, இப்பெல்லாம் காயத்துலாம் சாப்பிட்டு இல்லையோ, அது மாதிரி இல்லாம நல்ல புல்லை சாப்பிட்டு தாவும் நம திருணோத்சவா இன்னும் அழகா புல் அப்பதான் வந்திருக்கும், அதை வந்து சந்தோஷமா சாப்பிடுமா அந்த பசுமாட்டுக்கள்.
அந்த மாதிரி வர்ற பாலை எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா நல்லா வாசனையா இருக்கும். அந்த மாதிரி அந்த பாலை நம்ம எப்படி சந்தோஷமா நம்ம சேவனம் பண்ணி நம்ம உடம்ப காப்பாத்திக்குமோ அந்த மாதிரியாக துக்தராசி, இந்த துக்தராசி ஒரு பாலை கடைஞ்சா எப்படி வரணும் அந்த மாதிரியாக இந்த வேதாந்தத்தெல்லாம் கடைஞ்சி பிரக்ஜரா விரதத்துல அழகான ஸ்லோகங்களா நான் கொடுக்குறேன். இப்படி ஸ்லோகங்களா நான் கொடுக்கறதுனால அதை நீங்க வந்து சந்தோஷமா அனுபவிக்கலாம். இப்படி இதுல இந்த ஸ்லோகங்களா கொடுத்ததுனால ஒரு அனுகூலம் இருக்கு. ஒரு வச்சனமா இருந்ததுன்னாக்கா அதை மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே ஸ்லோகமா பண்ணிட்டோம்னாக்கா ஒரு சந்தோஷம் இருந்து மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்லோகத்தினுடைய விரத்தம் இருக்கோம் சந்தோஷ் மீட்டர் நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு அக்ஷரம் உப்பு போட்டா கூட நமக்கு ஸ்லோகம் தப்பா சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால யோசிச்சோன்னா அந்த பதம்லாம் ஞாபகம் வந்துடும். அதை வச்சு நம்ம ரொம்ப பண்ணி சொல்லிவிடலாம். அதனால இது ரொம்ப சாதாரணமான கிரந்தம் இல்லை. இந்த கிரந்தத்தை நீங்க அத்தனை பேரும் ஆனந்தமாக அனுபவிக்கணும், அதுக்கோசரம் தான் நான் எழுதுறேன். நான் அதுவும் இது வந்து ஆச்சாரியால் வந்து எனக்கு உபதேசிக்கப்பட்டது, ஆச்சாரியாளால் உபதேசிக்கப்பட்டு நான் இதெல்லாம் எழுதுறேன். நான் சொந்தமா எழுதினாதான் அதுல தப்பு கண்டுபிடிக்க முடியும். அதனால இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை சொன்னார். அந்த வைபவத்தை சொல்லச்ச அதனால வந்த ஞானம் எப்படிப்பட்டு இருக்கும், நான் எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன் பாருங்கோ, எனக்கு எப்பேற்பட்ட ஞானம் வந்தது பாருங்கோ, அது ஆச்சாரியாவது அனுகிரகத்தினாலதான் வந்தது. ஆகவே நீங்களும் அத்தனை வீரம் இதை செய்வீங்கோ, இந்த கிரந்தத்தை நல்லா அனுபவிங்கோ, இப்படி அனுபவிச்சு ரசிக்கிறது போதும்னா நான் எழுதிருக்கேன். இதை அனுபவிச்சுட்டாக்கா பின்னாடி சொல்ல போறேன், ரசீத பிடிக்கிட்ட சொல்ல போறது, ஆச்சாரியவான்களா யாரா இருக்காளோ அவள்லாம் இந்த தத்துவத்தாகலாபத்தையும் அதிகன சாராவரையும் சிறசா தரிக்கணும். சிறசா தரிச்சுட்டான்னாக்கா அவளுக்கு சிறுது சுத்தம் வரும். அவ வந்து வேதாந்தத்தை கரகடந்தவாதான் அழுவாள். அப்படிப்பட்ட கிரந்தங்கள் இதுன்னு எனக்கு ஆச்சாரியால் சொன்னது. இவர் தானா சொன்னாதானே, தானாதான் சொல்றேன். ஆச்சாரியா அனுகிரகத்தினால என பெருமானே துவைக்கிறது, ஆனா அன்னடக்கத்தினாலும் கிருஷ்ணாமி துவைக்கிறது. ஆகவே வகுந்த இந்த அக்ரண சாராவளி ஆச்சாரியார் அனுகிரகத்தினால உண்டானதுன்றதுனால இது செலுத்த வேண்டும் அப்படின்னு இங்க சாதிக்கிற இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல கவிதா சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.